தினை விருந்து இப்பொழுதே திரையிடப்படுகிறது கிங்ஸ்லி கொட்டாஞ்சினை ராஜ் நீர்கொழும்பு விஜயா மட்டக்களப்பு காமினி மருதானை வெலிங்டன் யாழ்ப்பாணம் ஸ்ரீ கிருஷ்ணா திருமலை நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இது உங்கள் இனிய நண்பன் ஜே அரவிந்த் பல துறைகளிலும் எல்லோருக்குமே ஆசான் அமைந்து விடுவது உண்டு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பல விடயங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் சிறந்த கலைஞர்களாக உருவாகின்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த அறிவிப்பு துறையில் எனக்கு ஆர்வம் வந்தது யாரால் தெரியுமா நான் சிறு வயதில் இருக்கும்போது வானொலியை கேட்கின்ற போது அப்படியே மெய் செலுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா அவர்தான் எனது மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பது ஏனென்றால் அவர் வந்து சென்றால் கல கலக்கும் அந்த ஒரு மேஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதை அப்படியே அள்ளி கொண்டு செல்வார் அப்படியான ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளர் சிறு வயதிலே எனக்கு அவர் மேல் அவ்வளோ ஒரு பாசம் அன்பு அவர் காட்டிய அந்த அறிவிப்பு துறையிலே அவர் காட்டிய அந்த ஆர்வம் கமிட்மெண்ட் ஹார்ட் ஒர்க் இது பல பல விடயங்களை சொல்லலாம் இவை அனைத்தும் எனக்கு அவர்களை பிடித்த விடயங்கள் ஒரு பல முயற்சி ஒன்று கே எஸ் ராஜா அவர்கள் எப்படி திரை விருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்பது திரை விருந்து இப்பொழுதே திரையிடப்படுகிறது கிங்ஸ்லி கொட்டாஞ்சினை ராஜ் நீர்கொழும்பு விஜயா மட்டக்களப்பு காமினி மருதானை வெலிங்டன் யாழ்ப்பாணம் ஸ்ரீ கிருஷ்ணா திருமலை தென்னகமங்கம் வெட்டி எட்டு திக்கு மெட்ட கொட்டு முரசு கொட்டி நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய எழில் வண்ண ஓவியம் புதுமை நிறைந்த பொழுதுபோக்கு சித்திரம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜாதவி அசோகன் நாகேஷ் மனோரமா ராமதாஸ் டி ஆர் ராமச்சந்திரன் மாதவி நடித்த ஏ எம் புரொடக்ஷன்ஸ் அன்பே வா நடைபெற்றது திரை விருந்து எனது இந்த சிறிய முயற்சியை கேட்ட நண்பர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்